வணக்கம், நான் சூர்யாதங்கராஜ். இன்றைக்கி ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு அழகான ஒரு பியூபர்ட்டி மேக்கப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாப்பாவுக்கு மட்டும் இல்லாமல் இவங்க அம்மாவுக்கும் வந்து ஒரு பேசிக்கான ஒரு மேக்கப் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த மேக்கப்பும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட சாரீஸ்க்கெல்லாம் வந்து நாங்கள் ப்ரீப்ளீட்டிங் பண்ணி எடுத்துட்டோங்க. நம்மளோட மேக்கப் ஒர்க் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நியூஸ்பா மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த மேக்கப் தேவையான ஃப்ளார் வந்து இந்த சாரீக்கு மேட்சாக வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்மளோட சாரீ ட்ரப்பிங்கும் மேக்கப் லுக்கும் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாங்க. 10 pleats எடுத்து இவங்க பாடிக்கு தகுந்த மாதிரியான சாரீ ப்ரீப்ளீட்டிங் நான் பண்ணி வச்சுருந்தேன். அது ட்ராப் பண்ணும்போது ரொம்ப அழகாக வந்துருந்துச்சுங்க. இந்த சாரீ மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு செகண்ட் சாரீ ட்ரைப்பிங்கும் வந்து இருந்துச்சு. அந்த சாரியும் வந்து ட்ரைப் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இவங்களோட பிஃபோர் லுக் தாங்க இது. சாரீ ட்ரைப்பிங் வந்து நாங்கள் வந்து செகண்ட் தான் பண்ணுவோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை அந்த இடத்துல, அதனால் ஃபஸ்ட்டே வந்து சாரீ ட்ரைப்பிங் பண்ணியாச்சு. ஏன்னா கரண்ட் இல்லைன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் டைம் போயிட்டே இருக்குங்க. அதனால் சாரீ ட்ரைப்பிங் பண்ணிவிட்டு ஹேர் ஐனிங் கிரிம்பிளிங் ஒர்க்லாம் வந்து அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மேக்கப் போடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களோட ஃபேஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நான் வீடியோ கிளிப்ஸ் மாதிரி எடுத்திருந்தேன். ஃபேஸ் மேக்கப் ரொம்ப அழகாக முடிச்சாச்சுங்க. அப்புறம் இவங்களுக்கான ஹேர்டூ வந்து ரொம்ப நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வந்துருந்துச்சு. லேயர்டு பஃப் மாதிரி வந்து அவங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் நான் கொடுத்துருந்தேன். பேக் சைடில் வந்து ஒரு மெஸ்ஸி ஹேர்டூ மாதிரி கொடுத்துருந்தேன். ஃப்ரண்ட் ஹேர்டூ மட்டும் எப்படி வரணும் அப்படிங்கிறத நான் தாங்க வந்து சூஸ் பண்ணேன். பேக் ஹேர்டூ வந்து அவங்க வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. இப்போ ஃப்ளார்ஸும் வந்து நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்ததை வச்சாச்சு. அதிகமாக நம்மளோட பிரைட்ஸ் வந்து விரும்பி கேட்குற ஒரு ஹேர்டூங்க இது. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்கேல்ப் ஏரியாவில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நான் ஃபைபர் ஸ்ப்ரே போட்டு கவர் பண்ணிகிட்ருக்கிறேன். பேசிக்காக அவங்களுக்கு ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சுங்க. இனி ஜுவல் போடுற வேலை மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே அவங்க அம்மாவும் வந்து வந்துட்டாங்க. சீக்கிரமாக இவங்களுக்கு வந்து நாங்கள் மேக்கப் முடிக்க வேண்டியது இருந்துச்சு. அவங்க கேட்டது ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரி அவங்களுக்கான மேக்கப் வந்து முடிச்சாச்சுங்க. லைனர், மஸ்காரா, அப்புறம் வந்து லிப்ஸ்டிக் இதெல்லாம் எதுவுமே வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே போட்டிருந்தேங்க, ஆனால் வந்து தெரியாத மாதிரியான ஒரு லுக் வந்து நான் கொடுத்துருந்தேன். அவங்களுக்கும் இந்த ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கவிஸ்ரீக்கு ஜுவல்ஸ் போடுற வேலை மட்டும்தாங்க பாக்கி. இதை போட்டால் இவங்களோட மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். பிடிச்சிருக்காடா? எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாப்பியா? ஹாப்பியா. தேங்க் யூ. மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் சன்லைட்டில், அப்புறம் கேமரா லைட்டிங்ஸில், நேரில் பார்க்குறக்கு, ஃபோட்டோவில் பார்க்குறக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கிள்லேயுமே வந்து கவிஸ்ரீ ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. நானும் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டேங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து டச்அப் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரியான போஸஸ் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த அதுக்கும் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப அழகாக வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க.
நான் முதல்லையே சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஒரு செகண்ட் சாரீ ட்ரேப்பிங்கும் அப்புறம் இன்னொரு டச் அப் ஒர்க்கும் இருந்துச்சுங்க. அதில் நாங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஓவர்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சந்தனம் போட்டு இதெல்லாம் வந்து வச்சுட்டாங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ டச் அப் மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிங்க் கலரில் ஒரு சாரீங்க, அது ரொம்ப அழகான சாரீ. அந்த சாரியை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு மேட்சான ஃப்ளார்ஸ் அப்புறம் ஐஷேடோ இதெல்லாம் வந்து நான் லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்புறம் ஜுவல்ஸும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க. அவங்க கேட்ட மாதிரியே இன்னொரு ஜுவல் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. ஸ்லைட்டாக வந்து அந்த சாரீக்கு மேட்சான ஒரு லுக்கு வந்து கொடுத்தாச்சு. அவங்க வச்சுருந்த சந்தனம் போட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு டச் அப்பு கொடுத்தாச்சு. எங்களுக்கு எந்த ஒர்க் டென்ஷனும் இல்லாமல் அவ்வளோ ரெஸ்பெக்டபுளாக நடத்துனாங்களுங்க. நான் பண்ணியிருந்த ரெண்டு ஒர்க்குமே வந்து அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. இந்த லுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.